वासाय विद्महे शांत स्वरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात् नान उंगल विजया वेंकटेशन महापरिवारुडैय पुर्पाद कमलंगलुक्कु कोडान कोडि नमस्कारंगल शरणालय सद्गुरुवाम जी आर मामावुडैय पादंगलुक्कु पणिवान वंदनंगल इन्रैय काणोलियै नम्मुडन पगिर्ந்து கொண்டு இருப்பவர்கள் திருமதி சித்ராவும் அவருடைய கணவரும் சேர்ந்து மகாபரிவாருடைய பற்றியும் जी आर मामा पत्तियों रुम्ब अलगा माती माती अवरोडे एक्सपीरियंस सेत्त नमल्क रुम्ब अलगा सोलीरकार कानुली ला आरम करपे मैत्रीम बजदन अंद महापिरिवाड़ोड पाट रुम्ब अलगा एम्मा सम्मा एपड़ी पाड़ी रुकालो अधे मद्रिया रुम्ब अलगा इनिमेया आत्मार्तमान भक्तियोड मारी मारी इवर्कल चोल्रते इवर्कल वाई वेड़िये निंगा केट तेरिंजिकला गुरुपोजे पत्ति तेरिंजिंदु जी आर मामा இவாள்லாம் பத்தி இவருடைய சகோதரிகள் மூலமா கேட்டு தெரிஞ்சுட்டு மாமாவை நேரடியாக போய் பார்த்துட்டு மாமா கிட்ட தங்கள் குறைகள் எல்லாம் சொல்லிட்டு மாமா எப்படி ஒரு தேஜஸ்வியாக இருந்தார் அப்படின்னு மாமாவை பார்த்து அவருக்கு பார்த்ததுனால ஏற்பட்ட அனுபவங்கள் அவரை பார்த்தவுடன் இவர் மனசில் தோணின எண்ணங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக அன்பாக ஆழமான பக்தியோடு எடுத்து சொல்கிறார் ரெண்டு பேரும் இவர்களுடைய குரு பூஜையும் ஆரம்பித்தா इवर अमदा गुरु पूज पड़े आना मनसुले और संदेह नम्बे गुरु पूजय परिवाला मामा सुनवा उड़वेपानेटा अब संदेह वे सविता मैडम फोन पड़ी इवर के सविता मैडम सुनदों इवट अभुत शंकराबुरम महापेरीवा वकील वीड़ वीडा सिलारूप प्रीवाड़क அந்த வீட்டுக்கு வந்து அன்றைய தினம் பூஜை பண்ணிட்டு அதை வீடு வீடா எடுத்து போறது வழக்கம் அந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்த பொழுது இவர்கள் வீட்டுக்கு மகாபரிவா வந்தாளா மகாபரிவாளோட பாதத்தை வச்சு பூஜை பண்ணனும் இவருடைய ஆசைய வக்கீலண்ணா எப்படி பூர்த்தி செய்தார் மகாபரிவா வக்கீலண்ணா மூலமா இவருடைய ஆசையை எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்றதையும் அவர்கள் டைரக்டா சொல்ல நீங்களே அவர் வாய் வழி அவரோட காணொளியில கேட்கலாம் இவ எல்லாத்துக்கும் மேல इवर पड़ा रोम आसम भक्त एव्वो सिलारूपमा पर्मनटा नम्बोड़को अब अंद आसमु महापेरीवा पकतल अभिराम नेबर मूलम इवे पाली नईवेटार अवरों का नहीं पातजकल रोम अलग रेपर भक्तोड अयदान दंपति रोम आसिया अन्ोन्यम महापेरीवाळ பத்தி சொல்றப்ப அவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தோட நிதானமா தங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறது நீங்க இதல கேட்டுக்கலாம் இவர்களுடைய இந்த பக்தி சிலாரூபத்துல வந்தார் நம்ம பூஜை பண்றோம் பெரியவா நம்மளோடவே இருக்கணும் நம்ம கூடவே இருக்கணும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின் இவர்கள் தவித்த தவிப்பிற்கு எப்படி பெரியவா அனுகிரகம் பண்ணார் இவர்களுடைய இந்த காணொளியை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் சொல்ல தோணிது உங்களுக்கு அன்றைக்கு அந்த காலத்துல சித்தூர்ல மகாபெரியவா முகாமிட்டிருந்த சமயம் நிறைய பக்தர்கள் வந்து நின்னுக்கா அதுல ஒரு பக்தர் வந்து நிக்கிறார் அவர் பெரிய வாழ்ட்ட நீங்க எத்தனையோ இடம்லாம் நீங்க காலார நடந்து போயிருக்கீங்க உங்க காலடி பட்ட இடம்லாம் புண்ணியம் வாய்ந்த இடமா மாறி இருக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தாதான் அந்த இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்து உங்களுடைய பாதம் பட்டு புனிதமாயிருக்கு எங்க இடத்துக்கு நீங்க வரணும் உடனே பெரியவா கேக்குறார் எத்தனை தூரம் இருக்கும் இங்க இருந்து அப்படி கேக்குறார் 3 மைல் தான் இருக்கும் அப்படினு சொல்ல சரி இங்கேயே ராத்திரி படுத்துக்கோ காலம்பர எழுந்து போலாம் அப்படினு சொல்லிட்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சிட்டு மகாபெரியவா மறுநாள் காலம்பர அந்த அன்பரோட கிளம்பி போறார் ஊர் எல்லை ஆரம்ப எல்லைக்கு தான் வந்திருக்கார் உடனே கேக்குறார் எங்க எனக்கு தங்கறதுக்கு இடம் தூரத்துல ஒரு இடம் காமிச்சு அங்க தான் பெரியவாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்ல அந்த இடம் வேண்டாமே இன்னொரு இடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில இருக்கு ஆனா அங்க இப்போதைக்கு வாடகைக்கு யாரும் இல்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மட்டும் அங்க இருக்கார் நம்ம அங்க போய் தங்கலாமே அப்படினு சொல்ல எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஊர் எல்லை ஆரம்ப எல்லையில இருக்கார்
எங்கேயோ ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீடு கிரகம் எப்படி தெரியுது? சர்வஜ்ஞன் சர்வ வியாபி, அவருக்கு தெரியாத இடங்களா, அவருக்கு தெரியாத நபர்களா? அங்கே ஒரு பக்தர் தனக்கோசம் காத்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியறது. நேராக அந்த இடத்துல போய் தங்குறார். அன்றைக்குரிய பூஜையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அந்த பக்தருக்கும் ஒரே சந்தோஷம், இங்கேருந்து கூட்டிங் போன அன்பருக்கு அதை விட சந்தோஷம். இந்த அன்பருக்கு மட்டுமல்ல, அந்த அன்பருக்கு இன்னும் எப்படி இவர் அனுகிரகம் பண்ண இருக்காருன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சஸ்பென்ஸ். மறுநாள் காலம்பரம் 3 மணிக்கு எழுந்து விடிய காத்தால வேலையில் கிணத்தடியில் ஒரு சத்தம் கேட்கறது. அந்த பக்தர் ஓடோடி வரார் வீட்டுக்கு. சொந்தக்காரர் ஓடி வந்து பார்க்குறார். பெரியவா சொம்பில் மர சொம்பில் வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கார். ஓடி வந்து, பெரியவா பெரியவா நான் அதாவது ஹெல்ப் பண்ணட்டமான்னு கேட்குறார். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் வேண்டாம். இந்த மரச்சொம்பு பார்த்தியா, ரொம்ப பழசாகிடுது, ஓரம்லாம் குத்துறது, எனக்கு ஒரு புது சொம்பு வாங்கி தருவியா? பா, எப்பேற்பட்ட அனுகிரகம், என்ன அழகாக அந்த கருணாமூர்த்தி கேட்குறார். பக்தர் கண்கள்லேருந்து கண்ணீர் அருவியாக கொட்டுறது. என்ன பெரியவா, நீங்கள் என்னை அதிகாரமாக கேளுங்க பெரியவா, வாங்கிட்டு வான்னு சொல்லுங்க பெரியவா, நான் அதுக்கு தான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கே திருப்பதிக்கு ஒரு நபரை அமிச்சு கமண்டலம், பெரியவாளுக்கு வேணுங்கிற தண்டம், இந்த மரச்சொம்பு மூன்றையும் வாங்கிட்டு வந்து சாயங்காலம் மகாபிரிவா அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்டம் சமர்ப்பித்து சேவிச்சுட்டு வணங்கிட்டு அவர் கை காலடியில் வைக்கிறார். பெரியவா சொல்கிறார், ரொம்ப அழகாக இருக்குது, வழவழப்பாக இருக்கே, குத்தெல்லாம் இல்லையே, எல்லாரும் சர்வ ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு தரேன், இந்த ஊரே சேவமாக இருக்கோ, எல்லாரும் நன்னா இருக்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த வந்த பக்தருக்கு மட்டுமல்ல, தனக்கோசரமே காத்துட்டு இருக்கா ஒரு அன்பர் அப்படின்னு தெரிஞ்சா தேடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தி. இந்த மாமியோட பக்தி கேட்டு அந்த பக்தையினுடைய வேண்டுதல் கோசரம் இறங்கி சிலா ரூபத்திலையும் ஓடி வந்த பகவான் நம்மளுடைய மகா பெரிவான்றது. திருமதி சித்ரா அவர்கள் ரொம்ப அழகாக அவரோட கணவரோடு சேர்ந்து தங்களுடைய அனுபவங்களை சொல்கிறா. அதை நீங்கள் இனி அவர் வாய் வழியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. இரண்டையே வந்து அன்பு பிரேமை இரண்டுமே இருந்தால் உலகத்தை ஜெகத்தை வெல்ல முடியும் அப்படின்னு பிரம்மாச்சாரியர் எழுதின அந்த ஸ்லோகங்கள் பாட்டு அது அப்படியே வந்து ஜிஆர் மாமாவுக்கு பொருத்தம். என்னோடய தலைமையான நமஸ்காரங்கள் முதல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பரமாச்சாரியால் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது. அது வந்து இப்போ மாமா வந்து அது வந்து எப்படி வந்து காஞ்சி மடத்தோடு நம்ம எப்படி முன்னாடி எப்படி இணைஞ்சோம் இப்போ எப்படி இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார். ஜிஆர் மாமா ஜிஆர் மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டுருக்கார். ஜிஆர் மாமா யார் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பெரிய கேள்வி. எங்களுக்கு ஜிஆர் மாமா வந்து தீவிர வைஷ்ணவர். அவர் எப்படி வந்து இதில் வந்து பரமாச்சாரியார் அவர் எப்படி உள்ளே இழுத்துண்டார், ஆகர்ஷணம் பண்ணார்ன்றது ஒரு பெரிய பகவத் சங்கல்பம். எங்களுக்கு ஜிஆர் மாமா அப்படிங்கிறவரை சொன்னது இவர் இருக்க இவங்க போங்கோ, அவர் பெரியவாரோட பெரிய பரம பக்தர், அவர்கிட்ட நேரடியாக பேசுவார், பூஜை பண்ணி எல்லாம் சொல்லுவார், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சித்ராவோட ரெண்டு சிமோகர் இருக்கான் வசந்தான், அவள் தங்க பத்மா அப்படின்னு பாம்பேயில் இருக்கான், அவள் ரெண்டு பேரும் சொல்லிட்டு அவள் போய் பார்த்துட்டு வந்து நான் போய் பார்த்துட்டோம், அக்கா நீங்கள் போய் பாருங்கோ, மாமா நீங்களும் போய் பாருங்கோ, உங்களுக்கு என்னென்ன மனக்குறை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அவற்றை சொன்னிடலாம். அவர் பரமாச்சாரியார்கிட்ட தினமும் காத்தால 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்கிட்ட தியானம் பண்ணி எல்லாரோடைய குறைகளும் சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். சரி, இன்னும் நாங்கள் வந்து மட்ராஸ் போனோம். மட்ராஸ் போயிட்டு வரும்போது அன்றைக்கி எங்களோட வெட்டிங் அனிவர்சரி December 1st. அன்றைக்கி நாங்கள் போனதும் சாயந்தரம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வரோம் சொல்லி போனோம். போனதும் அவள் ஆற்றில் நுழையும் போது 4th floor இருந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்க் பக்கத்தில் நங்கநல்லூரில் அவள் ஆற்றில் போனதும் அவர் இல்லை மாமியை உட்காருக்கோ மாமா உள்ள இருக்கார் வருவார்னு சொல்லி மாமாவை கூட்டு வந்தார். நுழையும் போதே பார்த்தேன்னா பெரியவாரோட சிலா ரூபம், அவரோட பாதிரி, இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக பூ அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் இருந்தது. நாங்கள் போனதும் பழங்கள்லாம் பண்ணோம், அதை பெரியவாரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணினோம். அப்புறம் அங்கேருந்து மாமா வந்தார். மாமா வந்து வாங்க வாங்கினார், பார்த்தா அப்படி தேஜஸ்வியாக இருந்தார். அவர் பார்த்தா சரி, ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இதனால் நமக்கு வந்து
சில சங்கடங்கள்லாம் இவர் மூலமாக நமக்கு நிவர்த்தி ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு அவதூதர் மாதிரி, அதாவது நம்மளால் பகவானை நேராக பார்க்க முடியலன்னாலும் அவர் வந்து ஒரு இவரை அனுப்புகிறார் தூதர் மாதிரி, அவர் மாதிரி மாமாவை நாங்கள் நினச்சிட்டு எல்லாம் சொன்னோம், ஒன்றுமே கவலைப்படாதீங்க, எல்லாம் கேட்டுட்டார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு ஒரு மனதைரியத்தை கொடுத்தார். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சில சங்கடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தீரணும், குழந்தைகள்லாம் நல்லா சோக்கியமாக இருக்கணும், பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, வயசான காலத்தை வந்து இங்கே வந்து பண்ண வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்துடுது, அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், நீங்கள் கவலையே படாதீங்கோ, உங்களுக்கு என்னென்ன அபிலாஷைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு மெயில் மூலமாக அனுப்புங்கோ, நான் வந்து நாளை காற்றால் பூஜை பண்ணிவிட்டு காற்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் பெரிய வாழ்க்கையிலேருந்து என்ன ஆர்டர் வருதோ அதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், குரு பூஜை பண்ணுங்கோ, விடாத 9 வாரம் வியாழக்கிழமை காற்றால் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து பூஜை பண்ணணும், அது உங்களால் முடிவுன்னு நினைக்கிறேன், நீங்கள் பண்ணுங்கோ, அதுக்கு உண்டான என்னென்ன நியதிகள் இருக்கோ அத்தனையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் இவர் வந்து இமெயிலில் ஒன்று அனுப்பிச்சார், அதை அனுப்பிச்சிட்டு முதல் நாள் சாயந்தரம் வரைக்கும் அங்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயந்தரமாக அவர்கிட்டேருந்து பதில் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு உத்தரவாயிருக்கு, நீங்கள் வந்து 9 வாரம் குரு பூஜை நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு. அது பார்த்தா எங்கேயாச்சும் அதுக்கு அனுஷ நட்சத்திரம் வேறு வியாழக்கிழமை சரி, ஆனால் அது அனுஷ நட்சத்திரமாகவும் இருந்தது எங்களுக்கு அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நினச்சிருந்து 9 வாரமும் தடங்கள் இல்லாமல் தான் பண்ணினோம். அப்புறம் ஒரு 2 மாதம் இருக்கும், என்னடா நமக்கு ஒரு சின்ன சலனம் இருந்தது, நம்ம பண்ணினோமா ஒழுங்காக பண்ணியிருக்கோமா பூஜை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்போது பெரியவா குரல் மூலமாக பேசுகிற சவிதா அவர்கிட்ட கேட்டேன். அவள் வந்து இந்த மாதிரி அப்படிலாம் இல்லைம்மா, எல்லாருக்கும் சந்தேகம் வரும், ஆனால் அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலே வந்து இல்லை நீங்கள் நன்னா தான் பண்ணியிருக்கேன்னு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவள் சொன்ன முகூர்த்தமோ என்னமோ தெரியாது, ஒரு 10 நாளில் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அபிராமியங்கிற பொண்ணு வந்து மாமி மகா பெரிவாளோட சிலாதவம் ஊர் ஊராக வந்துருக்கு, இப்போ வந்து திருவண்ணாடுலேருந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு நாள் தங்குற மாதிரி ஒரு ஐடியா பிளான் இருக்கு போல இருக்கு, நீங்கள் கூப்பிடுவோம் யாரு, நான் சொல்லி எனக்கு தூக்கி வாரி போட்டது, நான் யாரை கேட்டேன் எப்படியுமே எனக்கு தெரியாது, நம்ம சத்தங்கத்தையும் இல்லை, யாரை என்ன கேட்டு எப்படி இதை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாத போது அவளே எனக்கு ஒரு நம்பரை கொடுத்து நீங்கள் வழக்கு எழுதுவோம், அவள் அதில் முதல் நான் சாயந்தரம் வரா அப்படின்னு சொன்னான். அவரை கூப்பிட்டு கேட்டேன், அன்றைக்கி அம்மாவாசை நேரடியாக வந்துட்டு போகிறோம் அதான் செகண்ட் கேட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்டோடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி அன்றைக்கி சாயந்தரம் வந்து எங்கள் சத்தங்கள்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அடுத்த நாள் சாயந்தரம் வந்து வக்கீல் அண்ணாவோட ஃப்ரெண்டாட்டில் வந்து சாயந்தரம் ஏற்பாடு பண்ணியிருக்காள், காத்தால ஒருவேளை தான் உங்களுக்கு அது இருக்குது அது முடியுமா, நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் அவார்டி பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு வக்கீல் அண்ணாட்டி நாங்கள் பேசணும், அவர் சொன்னார் கண்டிப்பாக வந்து காத்தால யாரும் இது வரைக்கும் சொல்லலம்மா, நாங்கள் வர தயாராக இருக்கோம், இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, பாண்டிச்சேரியில் எப்படி என்னங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, காட்டால் வேலை அது ஒரு வேலை கேட்குறீங்க, ஆனால் ஒரே ஒரு 2 கோர் நீங்கள் தொடர்ந்து 30 பேராக நீங்கள் வந்து பேசணும், எங்களோட சங்கராபுரத்தை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேலையும் வேணும், 1 மணி நேரம் வேணும், இல்லை ஆள் இருக்கணும், கிராமலாம் பாட்டு வேணும், சரின்னு நான் 3 பேருமா ஒத்துட்டேன் சரின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அபிராமி அப்பா மட்டும்தான் கேட்டு அவள் எங்களுக்கு கை கூட இருந்து ஏற்பாடு பண்ணி அவள் இப்போ கவிதாங்கிற பொண்ணு அப்புறம் காயத்ரிங்கிறவா எல்லாருமா சேர்ந்து பெரிவாளும் வந்தால் அவள் எப்படி நடந்துட்டாங்கிறது அதுக்கெல்லாம் வார்த்தைகளை விவரிக்கவே முடியாதபடி தான் அவ்வளோ கிராண்டாக நடத்திருந்தார், அவ்வளோதான் சொல்லணும் சொல்லுங்க. அவருக்கு மேடை அலங்காரம் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் எனக்கு வந்து ஒரு நப்பாசா எல்லாத்தையும் பாத பூஜை பண்ணுறாங்க, நம்ம பாதமும் கிடையாது பூஜைக்கும் வழி இல்லையே என்ன பண்ணுறதுன்னு யோஜனை கொடுக்கும்போது கிரீட்டேருந்து போய் பாதுகை வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு கொஞ்சம் யோஜனையாக தான் வெங்கட்ரா வக்கீல் அவர்கிட்ட கேட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னா, ஆனால் அவர் வந்து அதுக்கு தடபடலாக அதுக்கு அலங்காரம் பண்ணி அது வந்து அவரோட அஷ்டோத்திரம் அவரே படித்து பூஜை பண்ணி சந்திரன் குங்குமம் வச்சு எதிர்பார்க்கறதுக்கு மேலாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்து பரம திருப்தியாக இருந்தது, 30 பேர் சொன்னது 50-60 பேராக வந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஆற்றுலேயே நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிடணும் அப்படின்னு போயிட்டு சக்கரை பொங்கலும் பண்ணி அத்தனை பேருக்கும் விநாயகர் பண்ணி எல்லோரும் ஒரு சேரம் ரொம்ப நல்லா சாப்பாடும் நல்லா இருந்ததுன்னா பெரியவாடு வந்து புருஷர்களுக்கு ருத்ரா சமகம் என்ன ஸ்ரீசுத்தம் என்ன அவ்வளவு தடபுடலாக பண்ணிட்டு அமர்த்தமாக பண்ணிட்டு போயிட்டார். முதல்ல வேத கோஷம் ஆர்த்தி அதெல்லாம் எடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் எதையும் விடாமல் ஒரு குறை இல்லாமல் அத்தனையும் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போனார். அப்புறம் கொஞ்சம் வெறிச்சுட்டு தான் இருந்தது, இது எப்போ நம்ம பார்த்துட்டு வந்து இப்படி சிலாரூபமாக வந்துட்டு
ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எப்போ வருவா நமக்கு அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருந்தோம், வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு யோஜனை இருந்துட்டே இருந்தது. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஒரு இருக்கட்டா சொல்றதுல நான் சாரதா போறதுக்கு யோஜனை பண்ணிட்டு இருக்கும் போது, போக முடியுமா முடியாதான்னு இருக்கும் போது, நாங்கள் யமுனோத்திரி கிட்ட போகும்போது அத்தனை பேரும் எனக்கு ஒரு சேர வந்து ஐயோ மாமி வயசாயிருச்சு நீங்க ஏறலாம் வேண்டாம் ஏறக்கூடாது குதிரையில போங்க அப்படி இப்படின்னா, எனக்கு குதிரையை பார்த்தாலும் எனக்கு குரல் நடுக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து குதிரை மேலே ஏறந்தாது வேண்டவே வேண்டான்னு சரி நடராஜாங்கிறது நடராஜ பட்சம் இது மாதிரி நடந்து போனோம். கூடவே பெரியவாரை வந்து பெரியவா நீங்க தான் நினைச்சு குறையன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த 6 கிலோமீட்டர் மேலே ஏறக்கும் கரெக்டாக 6 மணி ஏறி போயிட்டோம். ஏறி போனதுக்கு அப்புறமா வந்து அங்கேருந்து இறங்கி வந்தோம். இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி பத்ரிநாத்ல போய் எங்கள் டூர் கைடு வந்து அவர் எவ்வளோ 1,00,000 செலவழிச்சுட்டு நான் ஒத்தி மட்டும் அந்த வாசலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போது நீயும் உள்ள வாங்க என்னை கூப்பிட்டு அங்கே உக்காட்டி வச்சு 2 மணி நேரம் அவங்க வந்து அதை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அதை வந்து அது அந்த இது பண்ணி அலங்காரம் அபிஷேகம் நிர்மாலய தரிசனம் அர்ச்சனை ஆர்த்தி எல்லாம் பார்த்துட்டு 2 மணி நேரம் அந்த மோட்டர்குடியில் உட்காந்து வந்தது. அது அவர் இல்லாமல் அது நடந்திருக்கமா தெரியாது. அது வேறு ஆச்சு இப்படி ஓரக்கிறது இப்போ ஒரு 1.5 மாதம் முன்னாடி திருப்பி ஏதோ தோணித்து நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் வேறு ஏற்கனவே அவையோ அம்மா வந்து திடீர்னு கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா சரி என்னென்ன பிரித்து பார்க்கலாமான பாருங்க அப்படின்னா பார்த்தா அவரோட பஞ்சலோகத்தில் உள்ள பரமாச்சாரியம் அதை கையில் வாங்கின உடனே எனக்கு வந்து அதை தாங்க கூட சொல்ல தோணலை அப்படியே அவரை பார்த்துட்டுருந்தேன். அப்புறம் ஏதோ தோணித்து சரி சாமி கிட்ட கொண்டு வேங்குவானா சரின்னு வந்து ஒரு செப்பு தாம்பாளத்தை எடுத்துன்னு வந்து அது ஏற்ற மாதிரி இருந்தேன். அதில் வந்து சந்திர குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ஸ்வீட்டும் பண்ணி அந்த தினம் 9வது வாரம் இருக்கும்போது ஒரு சோழ யோஜனை பண்ணினேன். எப்படிடா இந்த வாரம் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார், ஒரு தினமும் நமக்கு ஒரு ஒரு விதமான அனுகிரகம் கொடுத்தாரு இந்த தடவை அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை ஏச்சா என்னோடய அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் இருந்துச்சு தமிழ் நட்சத்திரம் வந்து முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு சாயந்தரம் வந்திருக்கு. அப்போ வந்து எது அபிதாமியோ அம்மாவோ வந்து எனக்கு கிஃப்ட்னு ஒன்று வந்து கொடுத்தா அது பார்த்து திறந்து பார்த்தாக்க அவர் வந்து பரமாச்சாரியோட பஞ்சலோக விக்கிரகம். ஐயோ அப்பா எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. அப்போ அந்த கிஃப்ட் கொண்டு வந்ததும் பார்த்துட்டு சித்ராவுக்கு ஒரே பெரிய சர்ப்ரைஸ், ஒரு மாதிரி பயங்கர வைப்ரேஷன். அது என்ன நம்ம வந்து வேண்டிட்டு பண்ணத்துக்கு வந்து பெரியவாளே முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போனா, ஆனா இந்த தினம் பர்மனண்டா பெரியவா நம்ம உட்காந்து அவரே தீர்மானம் பண்ணிட்டு இவா மூலமா இவாளை கருவியா யூஸ் பண்ணி ஆற்றுல இருந்து உட்காரத்துக்காக அவர் போட்ட பிளான். இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அவன் அபிராமியோட அம்மா கூட சொன்னா என்ன பெரியவா வந்திருக்கா பிரசாதம் பண்ணுங்கன்னு, உடனே ஒரு சுவச்சியை பண்ணி பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். இது என்ன எங்கே போய் இதை வாய்நாட்டு கேட்டதும் அவன் அம்மா சாரதி சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் கிரி ட்ரெயினிங்க்கு போயிட்டு என்ன பெரியவாளே எப்படி கொடுக்கணும் சித்ராபாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டு போனோம். போனதும் கிரியில் கேட்டோம், கிரிக்கான இருக்கு. இது என்னன்னா ஒரு 6 மாதமாக ஒரு கஸ்டமர் கேட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எடுக்காமல் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னான். அப்போது மாமி கேட்டால் இது நீங்கள் விற்காமல் வச்சுருக்கேன் அவர் வேறு யாருக்கும் சொல்கிறார் இதை வந்து நீங்கள் கொடுப்பேடான்னு கேட்டு தாராளமாக எடுத்துங்கோ, இது உங்களுக்கு வரணுங்கிற வேலை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்கோ, யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லலோ அவளுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேருன்னு சொல்லி கொடுத்தா அதை கரெக்டாக இருக்கிறது பக்குவமாக இங்கே வந்து கொடுத்துருக்கா. இது என்ன கொடுக்குறோன்னு தெரியாது, அதாவது அவளுக்கு தெரியும் மாமிக்கு தெரியாது. கொடுத்தது திறந்து பார்த்து மாமிக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம், கண்ணெல்லாம் அப்படியே கண்ணில் இந்த தண்ணி வந்துடுச்சு. என்னடா பெரியவா வந்து திறனை வரையறன்னு சொன்னாரே நம்மாத்துக்கே பர்மனண்ட்டாகவே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கையில் வாங்கி இந்த பஞ்சலோக விக்கிரகத்தை வாங்கி அதை சாமிக்கிட்ட வைக்கும்போது நிறுத்தண்டேன். நமக்கு எப்போவுமே சொப்பனமே வராது, நன்னு அடிச்சு போட்டால் வந்து தூங்கி விடுவோம். இப்போ வந்து நமக்காக சொப்பனமாகவே இது பண்ணினா அந்த உத்தரவு கொடுத்தாங்கிறா, நமக்கு அப்படி எந்த உத்தரவும் இல்லை, நமக்கு நம்ம கூட இருக்க போகிறாங்கிற மாதிரி ஒரு அறிகுறி ஒன்றும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நல்லது நடக்குங்கிற வரைக்கும் ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது வேணுச்சு. அது வந்து இந்த மாதிரி பர்மனண்ட்டாக நான் உங்கள் கூட வந்து இருக்கேன் தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த எண்ணம் அப்போ தான் எனக்கு உதிச்சுது. சரி அவனுக்கான அவன் அம்மாவும் வந்து ஏன் நீங்கள் ஸ்வீட் பண்ணக்கூடாது அவர் வந்து கரையை எனக்கு அனுசரிச்சு வருவாங்க அப்படின்னு உடனே சொல்லி பண்ணி அவளுக்கு கொடுத்து இப்போ பெரியவாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அவளுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து நான் ஜிஆர் மாமாக்கும் நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் மாமா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.
சரிமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முகடம் வச்ச மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு காத்தால் அதுதான் கடைசி வார பூஜை அன்னைக்கு காத்தால் 4 மணிக்கு ஆசிரியர்கள் கோலம் போட நாக்க வாசக்கதவை திறந்துட்டு வெளியில் எல்லாம் மழை பெய்யறதானு பார்க்க போனபோது ஒரு பசுமாடு நின்றுட்டு இருந்தது, கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தது. அந்த இருட்டில் வந்து எனக்கு கண்ணு தெரிஞ்சது அதுக்கு கண்ணு தெரிஞ்சுதா தெரியலங்கிறது எனக்கு புரியல. இருந்தாலும் ஆற்றுல வந்து ஏதோ நைவேத்தியம் பண்ண கோவிலேருந்து வந்த பிரசாதமாக இருந்த வாழைப்பழத்தை 4 எடுத்துன்னு போய் அதுக்கு கீழே இறங்கி போக பயமாக மழை பெஞ்சிருக்கு, தண்ணியெலாம் இருந்தது. அதனால இங்கே இருந்தபடியே கொஞ்சம் வீசி தான் போட்டேன். ஆனால் அது அத்தனையும் ஒரு 4 பழமும் அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் பார்த்தா அதுக்கப்புறம் அவரை காணும். அதுக்கப்புறம் நான் பாட்டு வாசலில் கோலம் போட்டு என்னோடய பூஜையை அப்படி பண்ணி முடித்தேன். அதுதான் வந்து கொண்டுதான் எப்போவுமே வந்து குருவோட அந்த பூஜைன்னு பண்ணும்போது வந்து அதை பண்ணும்போது நமக்கு எவ்வளவோ சலனங்கள் மனசஞ்சலங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு இடத்த எங்கேயாவது நமக்கு அது அறிகுறி காட்ட தான் காட்டார். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிதர்சனமான உண்மை. இது வந்து இதை பண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களோட துணையோடு இருக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜிஆர் மாமாவுக்கு ரொம்ப 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 வந்தனம். அவ்வளோதான் சொல்லணும். நமஸ்காரம். கடைசியாக ஒரு முத்தாய்ப்பு மாதிரி என்னென்னாக்க எல்லாருமே இது பண்ணலாம். நான் தான் பண்ணணும் நீ தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு பாகுபாடு இல்லாமல் ஆத்மா திருப்தியோடு அதை பண்ணினாக்க நிச்சயமாக வந்து அவருக்கு நமக்கு உதவுவாருங்கிறது வந்து இந்த கலியுகத்தில் அவருக்கு வந்து சூஷ்ம சுரூபமாக வந்து அது மாமா மூலமாக உத்தரவாகி எல்லோரும் பண்ணணுங்கிறது தான் என்னோடய அபிலாஷை. அது எல்லாருக்கும் அந்த நன்மை எல்லாருக்கும் கிடைக்கணும். மெட்டீரியலிஸ்டாக்கா இல்லாமல் ஒரு ஆன்மீகமாக பண்ணால் அதுவே மனோபலம் கொடுக்கும், மன தைரியத்தையும் கொடுக்கும். இதுதான் எனக்கு தோன்றது. மிச்சதை அவளோட என்ன சொல்கிறது அவளோட உரிமைக்கும் அவளோட ஆத்ம திருப்திக்குமா பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியா நான் வேண்டி கொள்கிறேன். யஜத பரேஸ்வர ப்ரமமா ப்ரமணி மைத்ரி ஹஜத அகிலத் சே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.